ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், வெல்கம் டு டெய்லி கிராஃப்ட். இன்றைக்கு நம்ம கார்ட்போர்ட் யூஸ் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டான கிராஃப்ட் வந்து பண்ண போகிறோம். நான் வந்து என்கிட்ட இருக்கிற இந்த கார்ட்போர்டு எடுத்து ஒரு பிளேட் யூஸ் பண்ணி சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். உங்கள் கிட்டே இருக்கிற கார்ட்போர்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இன்னொரு குட்டி பிளேட் வந்து எடுத்துக்கிறேன், அதை வந்து அந்த சர்க்கிள்குள்ளே வச்சு இன்னொரு சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போது இதை வந்து கட் பண்ணி எடுக்கணும். எப்படி கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ரிங் மாதிரி கிடைக்கும்ல, அந்த மாதிரி கிடைக்கணும். நீங்கள் வந்து இதுக்கு நைஃப் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் அதை பெயிண்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு ப்ளூ கலர் மெட்டாலிக் பெயிண்ட் வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச கலர் பெயிண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து கலர் பேப்பர் ஒட்டலாம், இல்லை உள்ளன் த்ரெட்ஸ் கூட வந்து இதில் சுற்றி வைக்கலாம், நல்லா தான் இருக்கும். ஓகே, ஸோ ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதை திருப்பி வச்சுட்டு நான் வந்து ஒரு பேம்பு ஸ்டிக் வந்து எடுத்துக்கிறேன். அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து வச்சு பார்த்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சைடில் வச்சு பார்த்துட்டு அது எவ்வளோ மெஷர்மெண்ட் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணுறதை விட கையில் உடைக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ நான் வந்து ஹாட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். இது வந்து பேம்பு ஸ்டிக்குன்றதுனால ஃபெவிகாலில் வந்து ஒட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதனால பேம்பு ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னும் ரெண்டு பேம்பு ஸ்டிக் எடுத்துக்கிறேன். அது வந்து ரொம்ப தின்னாக இருக்கிற பேம்பு ஸ்டிக். அதை வந்து இந்த மாதிரி சைடில் வந்து வச்சு பார்த்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த பேம்பு ஸ்டிக் வந்து தின்னாக இருக்கிறதுனால சிசரில் கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. ஓகே, ஸோ ரெடி ஆகிடுச்சு. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் வந்து நம்மளோட ஆப்ஷனல் தான். நம்மளுக்கு எங்கெங்கே தோணுதோ அந்தந்த இடத்துலலாம் இந்த மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணலாம். நான் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தின் பேம்பு ஸ்டிக்ஸ் எடுத்து இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச இடத்துலலாம் வந்து அந்த லைன்லேருந்து அந்த சர்க்கிளுக்கு வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். ஓகே, ஸோ ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பேம்பு ஸ்டிக் எடுத்து அந்த ஒட்டியிருக்கோம்ல அதுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச இடத்துல நீங்கள் இன்னொரு திக் ஸ்டிக் வந்து நான் எடுத்துக்கிறேன். அதை வந்து இந்த மாதிரி வேர்ட்டிக்கலாக வச்சு பார்த்துட்டு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்ட்ரிங்ஸ் வந்து என்கிட்ட இருந்தது, கலர் ஸ்ட்ரிங்ஸ். அது இருந்ததுனால நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்ககிட்ட இருந்தால் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதையுமே வந்து சும்மா எனக்கு பிடிச்ச இடத்துல எங்கெங்கே ஒட்டணும்னு தோணுதோ அந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். இப்போ நம்ம திருப்பி பார்க்கலாம். இவ்வளோ நேரம் நம்ம திருப்பி வச்சு தானே ஒட்டிகிட்ருக்கோம். இப்போ திருப்பி பார்த்தோன்னா பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒரு ஸ்ட்ரிங் எடுத்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இன்னொரு ஸ்ட்ரிங்கையுமே எடுத்து அதுக்கு கீழே வந்து ஜாயின் பண்ணி ஒட்டிக்கிறேன். நம்ம சர்க்கிள் கட் பண்ணோம்ல, அப்போது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருந்ததில் அந்த கார்ட்போர்ட் அதை வந்து எடுத்து ஒரு சிம்பிளான ஒரு ஹவுஸ் ஷேப்பில் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் கொஞ்சம் பெருசாக வரைஞ்சிட்டேன், அதுக்கப்புறம் கட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் சின்னதாக்கிக்கிட்டேன். ஓகே, ஸோ ஹவுஸ் வந்து ட்ரா பண்ணியாச்சு. இது வந்து ரொம்பவே சிம்பிள் ஹவுஸ் தான். இப்போ இது கலர் பண்ணோம்ல, ஸோ நான் வந்து மெட்டாலிக் கலர் பிங்க்கும் எல்லோவும் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் பிங்க் வந்து அடித்து பார்த்தேன், அதுக்கப்புறம் எனக்கு பிடிக்கவே இல்லை, அதனால வந்து ரெட் கலர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரூஃப்க்கு ரெட்டும் பேஸ் கலர் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு திக் ஐஸ்கிரீம் ஸ்டிக் வந்து எடுத்துக்கிறேன். அதை வந்து ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி நம்ம ஹவுஸ் இருக்குல்ல அதில் வந்து இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கலாம். அது பார்க்கறதுக்கு நம்மளோட ஹவுஸோட டோர் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த ஹவுஸ் இருக்குல்ல அதை வந்து திருப்பி வச்சுட்டு அதில் வந்து பேஸில் ஹாட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பாதி ஐஸ்கிரீம் ஸ்டிக் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதை வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதை வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல அதில் வந்து பிளேஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது நம்ம எப்படி ஸ்டிக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி வச்சு ஸ்டிக் பண்ணோம். ஃபர்ஸ்ட் நான் தெரியாமல் ஃப்ரண்ட்டில் ஸ்டிக் பண்ணிட்டேன், அதுக்கப்புறமா ரிவர்ஸில் வச்சு ஸ்டிக் பண்ணிட்டேன். அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல, அதனால நான் வந்து இன்சுலேஷன் டேப் இருக்குல்ல அதை யூஸ் பண்ணியுமே வந்து நல்லா ஒட்டிக்கிறேன். ஸோ வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். மேலே ஸ்ட்ரிங் ஒட்டியிருக்கோம்ல, அது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, அதனால் வந்து நான் அதை வந்து பிச்சிட்டேன். இந்த ஸ்ட்ரிங் இருக்கிறது நல்லாயிருக்கா இல்லை எடுத்தது பெட்டரா அப்படின்றத வந்து நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு வந்து பிடிக்கல, ஸோ அதனால் வந்து நான் ஸ்ட்ரிங் எடுத்துட்டேன். இந்த மாதிரி தான் நம்ம எப்பவுமே கிராஃப்ட் பண்ணும்போது, ஒன்று பிடிக்கலனா அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பிரச்சனையே இல்லை. ஓகே, ஸோ ரெடி ஆகிடுச்சு. இப்போது அதுக்கு அந்த இடம் காலியாக இருக்குல்ல, அதுக்காக நான் வந்து ஒரு தின் பேம்பு ஸ்டிக் எடுத்து அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதை வந்து இந்த மாதிரி க்ராஸ் ஹாட் க்ளூ யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்து இந்த மாதிரி க்ராஸாக வந்து கார்னர்ஸில் ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இப்போது இந்த மாதிரி ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணும்போது ஒரு சின்ன ஹார்ட்டின் ஷேப் மாதிரி கிடைக்கும். ஸோ அதை ரெண்டுத்தையும் நான் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து இதுக்கு ரெட் கலர் யூஸ் பண்ண நல்லாயிருக்கும்னு தோணுச்சு, அதனால மெட்டாலிக் ரெட் கலர் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதுக்கு உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து இந்த மாதிரி டயக்னலாக ஒட்டியிருக்கோம்ல அதில் வந்து ஒட்டிக்கலாம். இதே மாதிரி நம்ம இன்னும் கொஞ்சம், அதாவது அந்த லைனில் எவ்வளோ ஒட்ட முடியுதோ அத்தனை வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிக்கணும்.
நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக அந்த ஹார்டின்ஸ்க்கு நடுவில் வந்து நான் பேர்ல் பீட், அதாவது ஹாஃப் பேர்ல் பீட் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு கார்ட்போர்டில் ஒரு ட்ரீ ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ரொம்பவே வந்து சிம்பிள் ட்ரீ தான், எல்லாராலையுமே வந்து வரைய முடியும். ஓகே, ஸோ அதுக்குமே வந்து கலர் பண்ணோம்ல, அதனால் மெட்டாலிக் கலர் க்ரீன் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா அதோட ஸ்டெம், அதாவது பார்க் இருக்குல்ல, அதுக்கு வந்து ப்ரௌன் கலர் வந்து என்கிட்ட இல்லை. ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கோல்டு கலர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போது அந்த ட்ரீயுமே வந்து நம்ம அசம்பிள் பண்ணோம்ல, ஸோ அந்த மாதிரி வச்சு பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம ஹவுஸ்க்கு பண்ண அதே ப்ரொசீஜர்ஸ் தான், அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வந்து அந்த ட்ரீயோட பேஸ் கூட வந்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணும். ஓகே, அதுக்கப்புறம் வச்சு பார்த்துக்கலாம். எல்லாமே வந்து நம்ம இந்த மாதிரி திருப்பி வச்சு பண்ணும் போது தான் நம்மளுக்கு ஃப்ரண்ட்ல பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்து ஃபினிஷிங்காக இருக்கும். அதேமே வந்துட்டு நான் இன்சுலேஷன் டேப் யூஸ் பண்ணி நல்லா வந்து ஒட்டிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு ஹாட் க்ளூ ஒட்டிட்டு அதுக்கப்புறம் இன்சுலேஷன் டேப் ஒட்டிக்கிறேன். இன்சுலேஷன் டேப் ஒட்டுறதுனால கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது கீழே விழாமல். ஓகே, ஸோ ஒட்டிட்டு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் என்கிட்ட கொஞ்சம் ரோசஸ் இருந்தது, அதை வந்து நீங்கள் ஷாப்பிங் வ்ளாகில் வந்து பார்த்துருப்பீங்க. அதை வந்து இந்த மாதிரி நான் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். உங்கள் கிட்ட வந்து இந்த ரோசஸ் எல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, குட்டி குட்டியாக ஸ்பைரல் ரோஸ் கூட வந்து நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி டாப்பில் கொஞ்சம் ரைட் கார்னரில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நம்ம கீழே கார்னர்லேயும் ஒட்டினா ரொம்ப நல்லாயிருக்கும்ல, அதனால கீழேயுமே வந்து ஒட்டிக்கிறேன். ஓகே, ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதை நம்ம ஹேங் பண்ணோம்ல, அதனால நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங் வந்து எடுத்துக்கிறேன். அதை வந்து அதோட பாட்டம் ரெண்டு கார்னர்ஸையுமே வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணி லைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சது திருப்பி வச்சு மிடில் வந்து ஹாட் க்ளூ அப்ளை பண்ணி இதை ஸ்டிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து டபுள் சைட் டேப் கூட யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்மளோட கிராஃப்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு, ரொம்பவே அழகாக இருக்குல்ல. இந்த கிராஃப்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து நம்ம எப்பவுமே பண்ணுற கிராஃப்ட்ஸ் விட இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கா நல்லா இருக்கா அப்படின்றத வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்ககிட்ட பேம்பூ ஸ்டிக் இல்லைனா பிரச்சனையே இல்லை. நம்ம நியூஸ் பேப்பர் பைப் செய்வோம்ல, அதே மாதிரி நியூஸ் பேப்பர் பைப்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே வந்து கிராஃப்டில் ஆல்டர்னேட்டிவ் இருக்குது. உங்களுக்கு இந்த கிராஃப்ட் வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்குமே வந்து இது கண்டிப்பாக பிடிக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற கிராஃப்ட் வீடியோஸ், அதுக்கப்புறம் வார வாரம் அப்லோட் பண்ணுற மினி குக்கிங் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.